Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will see the information about the Ration, Tamilnadu, Ration, Kadai, Matrum, Grama Udaviyalar, Panidangalukkana, recruitment. In the month of 13th, official notification varu abdina announcement vandu veliyittirundanga. Rendu veli vaippu serthu pathinga 7248 vacancies vandu irukadha sollirukanga. Idu vandu official avanga kanakeduthadhukku apparama indha counting vandu increase agaradhukku maybe vandu vaippugal vandu irukku. So indha update namma channel la kuduthirundhom. Neraiya perukku neraiya doubt comments la vandu ketirundanga. Adha oru silar vandu comments ku response pannunga, so idoda badhil solunga abdina mari la ketirundinga. So commona ellarkum irukkakoodiya doubts pathi dhaan indha video namma paaka porom. So enna enna vishayam paaka porom abdina indha job ku vandukana age limit ennadhu. So neraiya perukku irukka doubt, main doubt vandu age limit enna, yaarellam apply pannalam. So indha rendu job ku male female rendu perume apply pannalama, enna maadhiri apply pandrathu. இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது, சேலரி எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ காமனாக நிறைய பேருக்கு இருக்க எல்லா டவுட்ஸையும் இந்த வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு வேலை வாய்ப்போட அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. கிராம உதவியாளர் வேலை வந்து 10ஆம் தேதி நோட்டிபிகேஷன் பேப்பர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி ரேஷன் கடைக்கான வேலை வாய்ப்போட அறிவிப்பு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பத்தி எதிர்பார்க்கலாம். ஸோ அஃபிஷியலா வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஓ அசிஸ்டண்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப நம்ம பாக்குறது ப்ரீவியஸ் நோட்டிபிகேஷன்ல அவங்க கொடுத்துருக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ இதோட ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசுல இருந்து இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32+ வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. அப்போ 42 வயசு மேக்ஸிமமாக சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க கம்யூனிட்டிஸ் பார்த்தோம்னா இப்போ ஓசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 32, பிசி எம்பிசிக்கு மேக்ஸிமம் 34 வயசு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரிஸ்ல வரவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 37. இது வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஏஜ் லிமிட்டாக இருக்குது. இதே ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான். மினிமம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பினை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல முஸ்லீம் தவிர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் இதுவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து கிடையாது. ஸோ அதர் கேட்டகரிஸ்ல வர்றவங்க எல்லாத்துக்கும், அதாவது ஓசிக்கு வந்து மேக்ஸிமம் 30 வயசுன்றத ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு அரசாணைப்படி என்ன வயது வரம்பு விலக்களிக்கப்பட்டிருக்கோ அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. இதுதான் ரேஷன் கடைக்கான ஏஜ் லிமிட்டாக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கான டிசி உங்ககிட்ட இருக்கணும். நீங்க 5th தான் படிச்சிருக்கீங்கன்னா டிசி, இப்போ நான் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன், 10ஆம் 12ஆம் வகுப்புனா நீங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கூடவும் அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூஸ் மூலமாக தான் செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் 10th 12th குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் தாராளமாக உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணலாம். ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் 5th அப்படின்றதான் இந்த விஏஓ, அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர், இப்போ சேல்ஸ் பண்றாங்க இல்லையா, பில் போடுறது அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து +2 வந்து பாஸ் பண்ணிருக்கணும். கட்டுனர் பொறுத்த வரைக்கும் பேக் பண்றது, ஸோ வந்து பொருள் வந்து எடை வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க தான் கட்டுனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷனா 10th. ஸோ +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு கூட வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜாபுக்குமே பார்த்தீங்கன்னா 10th+2 முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான சேலரி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கவர்மெண்ட் சேலரி ஒரு ரேஞ்சில் தான் சொல்லியிருப்பாங்க. 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் தான் இந்த கிராம உதவியாளருக்கான சேலரியாக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.
ஸோ இந்த ஆவரேஜ் லிமிட்குள்ள உங்களோட சேலரி வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ரேஷன் கடைக்கான சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இப்போ இந்த சேலரியோட ரேஞ்ச் வந்து மாறுமா என்ன அப்படின்றது தெரியல, அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ல சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தொகுப்பூதியமாக ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 5,000 ரூபாயும், சேல்ஸ் மேனுக்கு 2வது வருஷத்துலேருந்து 4,300 ரூபாயிலேருந்து 12,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவே பேக்கர் கட்டுநர் பணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 4,250 ரூபா, நியமன நாள்லேருந்து ஓராண்டு வரைக்கும், அந்த 1 இயருக்கு அப்புறமா 3,900 ரூபாயிலேருந்து 11,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சேலரியாக இருக்குது. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த் நமக்கு டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கிராம உதவியாளர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆஃப்லைன் மெத்தடில் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து போஸ்டல் மூலமாகவோ இல்லைனா நேரில் கூட வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வருஷம் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்லேயும் இந்த மாதிரி தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதனால் நீங்கள் கிராம உதவியாளர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற மெத்தடு. அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்திருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட ஜாபுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வரும். அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இவ்வளோ நாள் இருந்தது. பட் இந்த டைம் அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருந்துச்சு. சேல்ஸ்மேன் நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு வந்து பதிவு கட்டணம் 150 ரூபாயும் கட்டுநர் நியமனத்திற்கான விண்ணப்ப பதிவு கட்டணமாக 100 ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஸோ இது ப்ரீவியஸாக வந்திருந்தது. இந்த டைம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்படின்றனால அதோட ஃபீஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க ரேஷன் கடைக்கு அப்ளை பண்றது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்காது, பட் இந்த இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கண்டிப்பா வரும். ஸோ அடுத்தது இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், அதுவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அதை தொடர்ந்து இன்டர்வியூஸும் வந்து இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்க அந்த அப்டேட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதில் வந்து இதான நோட்டிஃபிகேஷன் வந்து 10ஆம் தேதி வந்து தாலுக்கா அளவில் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான எழுத்து தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எழுத்து தேர்வில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டாபிக் வைஸ் நீங்கள் ஒரு 100 வார்த்தைகளுக்குள்ளே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேசேஜ் வந்து ரீடிங் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு டெஸ்ட்டும் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதில் மினிமம் நீங்கள் பாஸ் பண்ணவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபேஸான இன்டர்வியூக்கு உங்களுக்கான ரிக்ரூட் சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், அதை அட்டன் பண்ணுறது மூலமாக தான் இதில் ரெண்டில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம உதவியாளர் பணியிடத்தோட அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வருஷம் 2-3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி ரிக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கிராம உதவியாளருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டமுமே கொடுத்துருப்பாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி கிராம நிர்வாக நடைமுறைகள் வினாத்தால் மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டாபிக் வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றனால கண்டிப்பாக நீங்கள் இதையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டு முறையில் தான் வந்து முன்னாடி தேர்வு செஞ்சுட்டு இருந்தாங்க, பட் இப்போ கொஞ்சம் நடைமுறை மாற்றிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து உங்களுக்கான ரேஷன் கடை பற்றி உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ரேஷன் கடை முழுக்க முழுக்க உங்களுக்கான இன்டர்வியூஸ் மூலமாக தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. என்னைக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போஸ்ட் மூலமாக வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுவாங்க. அப்போ என்னைக்கு இன்டர்வியூ அந்த டேட்டில் அந்த சம்மந்தப்பட்ட நாளில் எங்கே இன்டர்வியூ இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். உங்களோட ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அதே மாதிரி அந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டியே உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி தான் உங்களுக்கான ரிக்ரூட்மெண்ட் வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க.
மேபி அன்னைக்கு உங்களோட நாலேஜ் செக் பண்ணி பாக்குறதுக்கு எதுவும் டெஸ்ட் எதுவும் வச்சாலும் வைக்கலாம். ஸோ அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் வச்சாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரிதான், உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரியுதா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. டென்த் டுவெல்த் அப்படின்றனால நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எப்பயுமே வந்து கேட்பாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். அதே மாதிரி இந்த ரெண்டு வேக்கண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீரியாரிட்டி எல்லாம் இருக்கு. இப்போ ஆதரவற்ற விதவை அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேட்டகரியில நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கேட்டகரியில வந்து வரும். அந்த ப்ரீரியாரிட்டி எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஆண்கள் தான் அப்ளை பண்ணணும், பெண்கள் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க இந்த விஓ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ரேஷன் கடையில சேல்ஸ் பண்றவங்களாகட்டும் கட்டுநர் பணிக்காகட்டும் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் காமனா நிறைய பேர் கேட்டுக்கக்கூடிய டவுட். இப்போ மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் நிலையம் அப்படின்னா என்னது, ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்குமே டவுட் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் டிஸ்ட்ரிக்ட் ரிக்ரூட்மெண்ட் பியூரியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கார்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வெப்சைட் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடை அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளில் ரிக்ரூட்மெண்ட் வரும் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் இந்த 2021 அப்புறமா தான் எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து வரல கோவிட்க்கு அப்புறமா. மேபி வந்து இதே வெப்சைட்ல உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கூட மேபி வரலாம். அப்படி வரும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான வெப்சைட், அதே மாதிரி தனித்தனி நோட்டிஃபிகேஷன் வரும். எத்தனை ரேஷன் கடையில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் கிராம உதவியாளருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்லேயும் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு தாலுக்காலையும் எவ்வளோ கிராம உதவியாளருக்கான பணியிடங்கள் இருக்குது, இன சுழற்சி முறை எப்படி இருக்குது, அது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி காமனாக இருக்க இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். பட் அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வரக்கூடிய அந்த வேக்கண்டோட நம்பர்ஸும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இனசுழற்சி முறை மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறும். ரிக்ரூட்மெண்ட்டில் இந்த காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, யார் யாருக்கு இனசுழற்சியில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற இந்த மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம தனித்தனியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கான டவுட்ஸ் நிறைய கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாசம் 10ஆம் தேதிக்கு மேலே இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் வரும். வந்துச்சுன்னா அஃபிஷியலாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.